Hello friends, welcome to Powerful Learning. In the video, Infosys recently launched 4 free certifications. Instagram ல பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல்ங்கிற அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு டெய்லியுமே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோவில் போட உங்களுக்கு அதோட அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ்னாலுமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதே மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், ஃப்ரீ குவிஸ், ஜாப் அப்டேட்ஸ், இன்டர்ன்ஷிப்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். என்னோட சேனலில் நீங்கள் ஜாயின் பட்டன் மூலமா ஜாயின் கூட பண்ணிக்கலாம். 29 rupees per month-க்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வழங்குறேன். ஸோ 29 rupees கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற டவுட்ஸ், கோர்சஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி ஸ்பெஷலாக ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் அகெயின் ஒரு வண்டர்ஃபுல்லான 4 ஃப்ரீ நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி ஃபவுண்டேஷன். இதில் இருக்கிற கோர்ஸ்லாம் வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் ஆன்லைனில் படித்தா போதும். படித்து முடிச்சக்கப்புறம் வர சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்கள் லிங்க்டின்லேயும் போட்டுக்கலாம், ரெசியூமேலேயுமே போட்டுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட் கிரியேஷன்ல ரொம்பவே ஈஸி தான். நீங்க கூகுள் வச்சு கூட சைன் இன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் தேவைப்படாது. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. உங்கள் ரெசியூமேலையும் நீங்கள் இதை அஃபிஷியலாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிஃபைட் பை இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் யாருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கோர்ஸ்க்கு உங்களுக்கு 2 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களை நீங்கள் லிங்க்டின்லையும் ஃபாலோ பண்ணி அவங்களோட ஒர்க்ஸ் என்ன, அவங்க எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கங்கிறதையும் கொடுத்து நீங்கள் கனெக்ஷனாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா அப்சொலூட்லி பிகினர் லெவல்க்கானது. உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2.5 மணி நேரம் கிட்ட இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் இருக்கு. மொத்தமாக 1 மாடியூல் இருக்கு. அதில் 8 வீடியோஸ் இருக்கும், 1 அசஸ்மெண்ட் இருக்கும். எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ ரீட்டெயிலோட பேசிக்ஸை 101 ஃபவுண்டேஷனை குறிக்கும். இங்கிலீஷில் தான் இந்த கோர்ஸோட லாங்குவேஜ் இருக்கும். சப்டைட்டில் கொடுத்துருவாங்க. இந்த கோர்ஸ் முடிச்சக்கப்புறம் நீங்கள் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பாப்புலர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னங்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க. ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் பற்றி நீங்கள் படிப்பீங்க. டேபிள் ஆஃப் கான்டென்ட்லாம் என்னென்ன படிப்பீங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் கன்சியூமர், ஸ்டோர் அட்ரிபியூட்ஸ், ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட், மெர்ச்சன்டைஸ், வேர் ஹவுஸ், ரீட்டெயில் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறமா SCM சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இம்பார்ட்டண்ட். இந்த கோர்ஸ் ரிலேட்டடாகவே அவங்க நிறைய ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஆர்டிக்கல்ங்கிறது ஒரு பிளாக் மாதிரி, நீங்கள் சும்மா அதில் என்ன இருக்குங்கிறத படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பிளாக் வந்துட்டு கரெக்டாக இருக்குமோ அந்த பிளாகை நீங்கள் எடுத்து கூட படிச்சுக்கலாம். இது ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜும் கூட. ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வெஸ்ட். என்னோட சேனலை 77% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு மறக்காமல் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாடி லாங்குவேஜ். ஸோ நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு அஃபிஷியலாக ஒரு IT ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை எந்த ஒரு ஒர்க் போனீங்கனாலுமே பாடி லாங்குவேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது உங்கள் கெஸ்டர்லாம் எப்படி இருக்குங்கிறத நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பர்ஃபெக்ட் பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணோம். அது நம்மளோட லுக்குக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் இன்டர்வியூ போகிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே இந்த கோர்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னே சொல்வேன். இதை நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸில் கூட சேர்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் 2 பேருமே ஒரு எக்ஸ்பர்ட் தான். ஸோ அவங்க தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதுலேருந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி என்ன பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கிறதுலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஒரு பிகினர் லெவலுக்கான கோர்ஸ் தான், ஃப்ரீயும் கூட. இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு மாடியூல் இருக்குது, 11 வீடியோஸ் இருக்குது, 1 யூடியூப் வீடியோ, 2 quiz, 1 அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அசஸ்மெண்ட்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் பிகினர் லெவலுக்கானது தான், யார் வேணாலும் இதில் அட்டன் பண்ணிக்கலாம். இது ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ பாடி லாங்குவேஜுங்கிறத நம்ம வாயால் சொல்லாமல் நம்ம லாங்குவேஜை கெஸ்டர் வச்சு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அது எப்படி இஃபெக்டிவாக இருக்கணும், ப்ராப்பராக எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறதுலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. டேபிள் ஆஃப் கான்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வெர்பல்
கம்யூனிகேஷனாக என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதையே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். யாராச்சும் உங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி வந்துட்டு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இம்பார்ட்டனாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குவிஸ் அதில் அது ரிலேட்டடாக இருக்கும். அப்புறம் போஸ்டர் அண்ட் கெஸ்டர், இப்போ உங்களுக்கு ஒரு செமினார் நடத்துகிறாங்க இல்லை நீங்கள் ஒரு குரூப் டிஸ்கஷனில் இருக்கீங்கன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி கெஸ்டர்ஸ்லாம் இருக்கணும், எப்படி சிட் பண்ணணுங்கிறதுலாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதர் பாடி லாங்குவேஜும் இதிலே இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. நம்ம கான்ஃபிடென்ஸை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், உதாரணமாக நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அங்கே எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணணும்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேசிக் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ரிலேட்டடாக நிறைய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, லெக்சரும் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே கோ த்ரூ பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதில் யார் வேணாலும் என்ஜாய் பண்ணி படிச்சுக்கலாம், எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஆர்டிக்கல்ஸ் லெக்சர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட எடுத்து படிக்கலாம். என்னோட சேனலில் பிளேலிஸ்டில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோர்சஸ் வித் சர்டிஃபிகேட் எல்லாம் போட்டிருக்கேன். ஃப்ரீ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ப்ரோக்ராமிங், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், கிரிப்டோ கரன்சி, ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டின்னு நிறையா ஆன் டிமாண்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸோடைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், காமிக்கும். உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்ன்னு என்னோட சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஆன் டிமாண்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இது பார்த்திங்கன்னா ஐஓடி எட்ஜ் கம்ப்யூட்டிங் அண்ட் ஐஓடி அனலிட்டிக்ஸ். ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட்டை வச்சு எப்படி ஒரு பொருளை இயக்கலாம்ங்கிறது சொல்லிடுவாங்க. புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ஆலெக்ஸாவை கூட எடுத்துக்கலாம். இந்த ஐஓடி எட்ஜ் கம்ப்யூட்டிங் வந்துட்டு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் என்ன, எப்படி ஒரு டேட்டாவை வந்துட்டு அந்த ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை கொடுக்குது, ஏன் இதை வேர்ல்டு வைடாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க பேசிக்ஸ்லேருந்தே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இதுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் உண்டு. இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் முடிச்சுட்டு உங்களோட ரெசியூமேல டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ஐஓடியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் ரெசியூமேலையும் போட்டுக்கலாம். உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் யாருங்கிறதையும் இந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் டிப்ஸ் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்டரையும் நீங்கள் லிங்க்டின்ல பார்த்து அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு வியூ பண்ணுறது, அவங்க கிட்டே கனெக்ஷன் வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். பிகாஸ் அவங்க ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக டிப்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து கூட கேதர் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் பிகினர் லெவலுக்கான கோர்ஸ் தான். ஜஸ்ட் 2 hours 50 minutes, அதாவது 3 hours உங்ககிட்ட ஃப்ரீயாக டைம் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டைம் இருக்கும்போதே இந்த ஆன்லைன் கோர்ஸை எடுத்து படிச்சுக்கலாம். ஒரு மாடியூல் இருக்குது, ஒரு வீடியோ இருக்குது, ஒரு PDF கொடுத்துருவாங்க ஃபார் யோர் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி குவிஸும் இருக்குது, அசஸ்மெண்ட்டும் இருக்குது. இந்த ஒரு கோர்ஸ்லேருந்தே நீங்கள் ஐஓடினா என்ன, எட்ஜ் கம்ப்யூட்டிங், அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் என்னங்கிறத படிச்சுப்பீங்க. எட்ஜ் கம்ப்யூட்டிங்கும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓவர்வியூன்னு பார்க்கும்போது ஐஓடியில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. ஸோ டேபிள் ஆஃப் கான்டென்ட்ல நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ஓவர்வியூ, அதாவது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு குவிஸ் கொடுத்து ஃபைனலாக உங்களுக்கு அசஸ்மெண்ட் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ரிலேட்டடாக அவங்க நிறைய லெக்சர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு வேணும் நீங்கள் இதையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்சல்யூட்லி எப்படி சொல்கிறது, ஒரு பிளாக் மாதிரியும் இது நீங்கள் படித்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எட்ஜ் கம்ப்யூட்டிங்னு கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு ஐஓடினா என்ன, வயர்லெஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னங்கிறது இந்த ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ், இன்டர்மீடியட் லெவல் கோர்ஸ், அசூர் ஃபண்டமெண்டல்ஸ்னு நிறைய ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் ரெலவெண்ட்டாக என்னங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாஃப்ட் ஸ்கில்னே சொல்லலாம், அண்டர்ஸ்டாண்டிங் சோஷியல் ஸ்டைல்ஸ். ஸோ சோஷியல் ஸ்டைல் மாடல் என்னங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. பீப்புள் கிட்டே எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், நம்மளோட இன்ட்ராக்ஷனை எப்படி டெவலப் பண்ணணும், எந்த மாதிரி பேசணும், எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறதுலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்துட்டு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட இன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் லிங்க்டின்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்க என்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கோர்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ தான், உங்கள் பிகினர் லெவல்க்கானது தான். இதில் ஒரு மாடியூல், 8 videos, ஒரு PDF இருக்குது, ஒரு குவிஸ் அண்ட் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். கம்யூனிகேஷனை எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், சோஷியல் ஸ்டைல்ஸ் இது என்னங்கிறதுலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுலேயே 4 category இருக்கா, அந்த 4 categories என்னங்கிறதையும் கொடுப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் பிஹேவியர் ஸ்கில்ஸை கற்றுக்கலாம். நாளைக்கு நீங்கள் ஒரு IT கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறதுலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு குரூப் டிஸ்கஷன் வரும்போதும் உங்களுடைய ஆப்போனண்ட்டை நீங்கள் எப்படி பேசணும், எந்த மாதிரி கெஸ்டர்லாம் யூஸ்
பண்ணுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. கான்டென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதை எந்த விதத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுலாம் உங்களுக்கு பேசிக்கான திங்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட்டும் இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய லெக்சர், கோர்ஸ், பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சோஷியல் நெட்வொர்க் அனலிட்டிக்ஸ், சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ், கம்யூனிகேஷன், இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுவுமே கோ த்ரூ பண்ணிக்கலாம். டவுட்ஸ்னால் டிஸ்கஷன் ஃபார்மில் கேட்டுக்கலாம். இதற்கான லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். பெரிய என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும், அதில் நீங்கள் கொடுக்குற லிங்க்கை எப்படி எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்காக தான் அந்த டெமோ ஃபஸ்ட்டு வீடியோஸில் போய்க்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னா இங்கே ரைட் சைடில் ஒரு டவுன் ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த டவுன் ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ மோர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னுமே டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா டியூட்டோரியல்ஸ்க்கான லிங்க் இருக்கும், பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், லிங்க் டு அப்ளைன்னு கொடுத்து ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருப்பேன். இங்கிருந்து நீங்கள் லிங்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தினமும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை பெற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.